எனக்கு வயசு வந்து இப்ப 57. எனக்கு வயசு வந்து இப்ப 57. 57 வயசு நடக்குது. ஆமா, சித்திரை வந்தா, சித்திரை 6ஆம் தேதி வந்தா எனக்கு 58 தொடங்கிரும். 60 வயசு. அவங்க அப்பாக்கு 55 வயசு இல்ல செல்லாம், 2 வயசு கம்மியா வரும். அவங்க அப்பாக்கு இப்ப 52 தான் நடக்கும். யார் சொன்னது? சுமார்ட் கார்டில் தப்பா இருக்கு. உங்க அப்பாவுடைய சுமார்ட் கார்டு அப்பா சொன்னா 55 வயசுன்னு 55 இருக்காது செல்லா. அப்பாவுக்கு 55. ஏ, அவன் என்னவோ எனக்கு பிறகு 6 வருஷத்துக்கு தான் பிறகு. என்ன, நான் பிறந்து 6 வருஷம் கழிச்சுதான் என் தம்பி பிறந்தான். ஆமா, அப்படிதான் ஆச்சு சொல்லுடா. இந்த அதாவது மகாராஜா பேச்சு இந்த சரவணா 3 வேண்டாம் வேண்டாங்க வந்து பறந்துச்சிங்க. சந்தோஷத்தை சின்ன வருவன், குட்டி வருவானுக்கு குட்டி பொண்ணு இல்லை. அவர்கள் பேசுவதை நீ கேட்டியா? உனக்கு அவர்கள் பெண் பார்க்கிறார்கள். என் மருமக எனக்கு என் மருமகனுக்கு என்னிடத்திலே பெண் இல்லை. அப்படி சொல்லாதே, அவர் என்னுடைய அத்தான், என்னுடைய சின்ன அத்தான், என்னுடைய குட்டி அத்தான். பெண்ணே இல்ல கனவு கண்டது சொல்லட்டா? அதாவது இந்த வீட்டுக்கு வந்தபடி எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல வந்து யாரோ தெரியல, பைபாஸ் ரோடு மாதிரி காமிக்குது, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஆமா, ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் விழுந்து கிடக்குறான். அவங்கள காப்பாற்ற ஆளே இல்லை. அப்படியே திரும்ப பார்க்கும்போது அப்படியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க அந்த பாடி. அது யாருன்னு தெரியல. அப்போ நான் சொன்னேன், நான் கண்ட கனவு வந்து நிச்சயமாக பழிக்கும், ஒன்று தெரிஞ்சவங்க இல்லைன்னா யாருக்காவது ஏதாவது நடக்கும் அப்படி சொன்னேன். அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா, இங்கே வந்து அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு தாத்தா வழியில் போகும்போதே அடித்து போட்டு போயிட்டான். ஆக்சிடென்ட் ஆகி அந்த தாத்தா இறந்துட்டார். அப்புறம் எங்கள் தங்கச்சி சொல்லிச்சு, ஏ நீ சொன்ன மாதிரியே பாரு, அங்கே ஒரு தாத்தா அடிபட்டாரு அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறமா எங்கள் பக்கத்துலேயும் கூட அப்படிதான் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு செக்ரட்டரி இறந்துட்டார். அப்புறமா ஒரு கனவுல என்னாச்சு, எங்கள் ரோட்டில், இந்த ரோட்டில் பேய் ரெண்டு, ஒரு சின்ன குட்டி பேய் ஒன்று, ஒரு அம்மா பேய் ஒன்று ரோட்டில் அப்படி அலைஞ்சிட்டே இருக்குது. அது எனக்கு தெரியுது. அப்போ என்ன
பேர் தெரியல, ரெண்டு உருவமும் யார் வீட்லயும் இல்ல, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல இந்த பேய். அப்புறமா இன்னொரு கனவுல வந்து யமன், யமன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம யமனை யாருமே பார்த்தது கிடையாது, அவங்க உருவம் வந்து நமக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியுது அங்க யமன் மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், என்ன இவன் இங்க வந்து சுத்திட்டு இருக்கான் யமனு, இங்க வந்து இவனுக்கு என்ன வேலை இந்த தெருவில் வந்து சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு நான் சொல்லவும் பார்த்தா அடுத்த நாள் இங்க தெருவில் சாவும் இந்த லாஸ்ட் வீட்டுல. அப்புறம் அது முடிஞ்சுதான் இங்க வந்துச்சு. அப்புறமா அன்னைக்கு ஒரு தாத்தா ஹஸ்பண்ட்ல இறந்து போயிட்டார். அப்படி ஒரு சில கனவுகள் அத்தா கண்டது பழிச்சிருக்கு. ஊர்ல வந்து எங்க ஆச்சி, எங்க ஆச்சி வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த ஆச்சி வந்து என்ன ஆச்சுன்னா, எங்க அம்மாவுக்கும் ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துடும், சண்டை வரும். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எங்க ஆச்சி செத்து ஒரு எட்டு நாள் இருக்கும், அந்த உருவம் வந்து அப்படியே கருப்பா அப்படியே நகுந்து நடக்கல, அந்த உருவம் அப்படியே நகுந்து வருது, நகுந்து அப்படியே வந்தது. அப்போ நான் பயந்துட்டேம்மா, நான் ஆச்சி ஒட்டாச்சி வரமா அங்கே உட்காந்துட்டு இருந்துச்சு, என்ன கண்டதுமே அது என்ன நகுந்து வருது, ஆச்சி ஒட்டாச்சி வர விட்டு வச்சு வரான்னு சொன்னதும் எங்கள் அம்மாவுக்கு ஒன்று சாமி வந்துச்சு. சாமி வந்ததும், இங்கெல்லாம் நீ வரக்கூடாது, உன் பிள்ளைகள் உன் மாங்கிட்ட போயிட்டு இங்கே வரக்கூடாது அப்படின்னு திட்டி எங்கள் அம்மாவுக்கு சாமியே வந்துச்சு. வந்து அந்த பேய் அந்த காட்டுக்குள்ளே போய் பாதி தூரம் வரட்டி விட்டுட்டு திரும்ப அதே ரிட்டர்னில் வந்துட்டாங்க ஸ்பீடாக. அப்புறமா ஒரு நாள் என்னாச்சு, அப்படியே எங்கள் வீட்டில் சொலகு சொதுக்கி வச்சுருக்கோம். நான் அங்கே அந்த கட்டில், அந்த கட்டில் வந்து குளோரிய காட்டில் இருக்கேன், அந்த கட்டில் உட்காந்துட்ருக்கேன். அந்த ஆவி உடைய நெனல் கை உருவம் அப்படியே என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி, அந்த சொலவு அப்படியே தட்டி விட்டுருச்சு, தட்டி விட்டு சொலவு திரும்பியும் நாங்கள் தூக்கி வச்சா திரும்பியும் தட்டி விடுது. அப்புறம் திரும்பியும் வச்சா திரும்பியும் தட்டி தட்டி விட்டுக்கிட்டு இருக்கு. திரும்ப பார்த்தா சொலவை நாங்கள் மேலே வச்சுட்டு திரும்ப வந்து உள்ளே வந்துடுச்சு. உள்ளே வந்து அந்த ஜன்னல் ஒன்று இருக்கும் எங்கள் வீட்டில், அந்த ஜன்னலில் எரிஞ்சிட்டு இருக்கு விளக்கு, அப்போல்லாம் மண்ணெண்ணெய் லைட்டு தானே, கரண்ட்டு கிடையாது. அதை தூக்கி அப்படியே குப்புற வச்சுச்சு பாரு, ஆட்டோமேட்டிக்காக மந்திர மாதிரியே தலையில் நிற்கிது விளக்கு, தலையில் நிற்கி அம்மா விளக்கே குப்புற தூக்கி வச்சுட்டாமா, ஒட்டாச்சி நான் பேர் ஒட்டு அது ஒட்டு கேட்கும் அந்த அதனால ஒட்டாச்சி. அதனால் எங்கள் அம்மா அப்பமும் திட்டி அதை சமய திட்டி விரட்டி விட்டாங்க. அந்த ஆமாம், அது ஒன்று நான் போகிறேன், நான் இனிமே வீட்டுக்கே இனிமே வரமாட்டேன் அப்படின்னு அது சொல்லிட்டு போயிடுச்சு. அப்புறமா இன்னொரு நாள் ஒரு பேய் என்னென்னா, எங்கள் சித்தி, எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சி சித்தி, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டாங்க. அப்போ அப்படி கூட்டி அம்மா கடைக்கு போயிட்டு வரும்போது, அவங்க செத்து கொஞ்ச நாள் அந்த ஆஸ்பத்திரிக்கிட்டோடய அம்மா வரும்போது, அது பின்னாலே வந்துச்சு எங்கள் அம்மா பின்னாலே வந்துட்டு, எங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி ஆவி சாமி ஆடி அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறாங்க, என்னென்ன புரியல, ஒன்று என்ன நீ யார், ஆமாம் உடம்பெல்லாம் அப்படி பண்ணிவிட்டு பைத்திய மாதிரி ஆவேன். அப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், எதுக்குனாலும் ஒரு வெட்டர் வாழை எடுத்துன்னு வந்துடுவார், தள்ளி வை. அப்புறம் எப்பமா அவரு தற்காப்புக்கு இரும்பு எடுத்தா பேய் வராதுல்ல, அதுக்காக அந்த அருவாளை எடுத்துட்டு நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது, ஆ நான் தான் ரொம்ப நேரம் கழிச்சு இப்படி ஆடுது ஆடிட்டு, நீ யாரு எங்கேருந்து வந்த பேர் சொல்ல அப்படின்னா, வெள்ளிக்கிழமை பேய் கதைய பேச வைக்கிறா பாரு அப்படி சொல்லிச்சு. நீ எதுக்கு இங்க வந்த, நீ உன் புருஷன் உன் யாரெல்லாம் கொண்டாங்களா அங்க போக வேண்டியதானே, இங்க ஏன் வர, இல்லத்தான் உங்களை பாக்கணும் எனக்கு ஆசையா இருந்தது அதனால வந்தேன் அப்படின்னு அந்த பேய் பேசுது. ஒண்ணு அதுக்கு இங்க ஏன் வர, வந்தல அப்போ அப்படின்னாரு. ஆ எனக்கு கொஞ்சம் சுக்கு வெண்ணி போட்டு கொடுங்க தான், நான் குடிச்சிட்டு போயிடுறேன்னு கேக்குது. அந்த சுக்கு வெண்ணி தான் அதுக்கு சாகும் போது அதுதான் கொடுத்தாங்களாம், சுக்கு வெண்ணி தான் வாயாம குடிப்பா. அது எங்க அம்மா ஆவிக்குள்ள இருந்து உடம்புல இருந்துட்டு பேசுது, சுக்கு வெண்ணி கேக்குது. உடனே சுக்கு வெண்ணியா, உனக்கு என்ன சுக்கு வெண்ணியா போட்டு தராங்க,
மடி செருப்பால அப்படின்ட்டு தாத்தா ரொம்ப பேசுச்சு. ஒன்று என்ன எல்லாரும் பேசுறிய, நான் பேருவேன் அப்படி சொல்லிச்சு. அப்புறமா போகல ஒன்று எல்லாத்துக்கும். அப்போ வந்து நான் வந்து ஆண்டவருக்குள்ளே வந்த புதுசு பைபிள்லாம் ஜோம் பண்ணுவேன், யாருக்கு நானும் பேய் விரட்டுறது நான். அப்போ என்ன ஆச்சுன்னா அப்புறம் எல்லாரும் போங்கிறாங்க, அது போக வெளியில அது பேயெல்லாம் பூந்துருக்கு அம்மா உடம்புல, செத்து பண்ண ஆவியெல்லாம் பூந்துருக்கு. அப்புறம் என்னாச்சு, அவன் ஜன்னலை திறந்ததுமே அவன் என்ன பண்ண போனான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறமா அதுக்கு போகவே இல்லை. அப்புறமா நான் வந்து பைபிள் அக்கா இங்க பாருங்க, இங்க பாருங்கன்ற பைத்திய மாதிரி எங்க அம்மா பாத்தீங்களே இல்ல கண்ணு சொல்லி கேக்குறாங்க. இவன் பயந்தான் பைபிள், பைபிள் பைபிள் எடுத்துட்டு, பைபிள் எடுத்துட்டு அதனால எங்க அம்மா தலையில வச்சு ப்ரேயர் பண்ணேன். நீ ஏசி நாமத்தினால போயிடு, ஏசி நாமத்தினால போயிடு, போ பிசாசா அப்படின்னு திட்டுனா அந்த பேய் சொல்லுது. நீ பொல்லாதவளா, பொல்லாதவளா இருக்கிய பானு, நீ ரொம்ப என்னைய போன்னு சொல்ற. ஆமா அது சொல்லுது, பைபிள் தலைய, பைபிள் தலையில வச்சு ப்ரேயர் பண்ணதான் அது சொல்லுது, நீ பொல்லாதவளா இருக்கிய, நீ போங்கிற. சரி சரி நான் போயிடுறேன், ஆமா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ போறியா சத்தியம் கொடுத்துட்டு போ அப்படின்னுச்சு எங்க அப்பா. உடனே அது கையில உனக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்கள போய் பிடி அப்படின்ட்டு திட்டிட்டு, சத்தியமா இனிமே வரமாட்டேன் தான் அப்படின்ட்டு. ஆமா அத்தான் சொல்லுது, அது இல்ல இல்ல குரல் மட்டும் தான் கேக்குது. எங்க அம்மாக்குள்ள இருக்குதான் பேசுது அது. அந்த இல்ல இல்ல அந்த ஆவி வந்து எங்க அம்மா உடம்புல பூந்துருச்சு. இல்ல இல்ல எங்க அம்மா எங்க அப்பாவை அத்தானே சொல்ல மாட்டான். இல்ல இல்ல எங்க அம்மா வந்து அத்தானே சொல்ல மாட்டான். நீ பொல்லாதவளா இருக்கிய, போன்னு சொல்றிய அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போயிடுறேன் அப்படின்ட்டு வாக்கு மூணு வாட்டி சத்தியம் வாங்கிட்டு, நான் போறேன், ஆமா நான் எப்படி வந்தேனோ நான் அப்படியே போறேன், நான் முடுக்குல ஓடி தான் வந்தேன் அப்படி சொல்லுது. எங்க வீட்டுல ஒரு முடுக்கு இருக்கும் சந்து, எங்க வீடு இருக்கும்போது இந்த குமார் வீடு இருக்குல்ல பேக் சைடு, அதை ஒட்டி ஒரு சந்து போவோம். இப்ப எங்க அம்மா வீடு விழுந்துருச்சுல்ல, அந்த முடுக்குள்ளோடி தான் அது வந்துச்சான். நான் வந்த பாதியா போயிடுறேன்னு போயிடுச்சு. ஆமா அதோட வரவே இல்ல, இல்ல இல்ல அம்மா நான் ஆசி, அந்த ஆவி வெளியே போயிட்டு எங்க அம்மாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிட்டு நல்லா ஆயிட்டான். அப்புறமா பேசிச்சு. அப்புறம் அப்புறமா பேசிச்சா, அப்புறம் அது பேசிட்டு போயிடுச்சு. எங்க அம்மாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு, நல்லா ஆயிட்டாங்க. அதுல இருந்து எங்க அம்மாவுக்கு எதுவுமே எந்த ஆவியும் அட்டாக் ஆகல. அப்படி பேயின்னு ஒண்ணு இருக்கு, அந்த செத்த ஆவிகள் வந்து அது இத்தனை வயசுக்குள்ள சாகணும்னு இருக்குமா, அதுக்குள்ளே நம்ம செத்து போயிட்டோம்னா அந்த ஆவி வந்து அலைஞ்சிட்டு இருக்குமா, சாந்தி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்குமா, சுத்திட்டே இருக்குமா. கூப்பிட்டுட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஒண்ணு திட்ட ஆரம்பிச்சாங்கம்மா, நீ வந்து என் பிள்ளைய எதுக்கு வந்து கூப்பிட்டுட்டு இருக்க, உன் சாதி சனத்தோட போ, உன்னைய கொன்னவே வேணும், அவனை போய் இது பண்ணு, இங்கெல்லாம் இனிமேல் தேடி வர வேலைலாம் வச்சுக்காத, செருப்பால் அடிச்சிருவேன் நாயே அப்படின்னு திட்டி விட்டாங்களாம். ஆமா அந்த பேய்கிட்டே பேசி திட்டி அடிச்சு வச்சிருக்காங்க. அடிப்படி சொன்னாங்க சொல்லி அப்படி என்னது
கோர்ட்ல கேஸ் போட போறோம், மாந்ததுக்கு ஜெயில் வச்சு அடி பாவீங்களா, அதை டெலீட் பண்ணிருக்கு. நான் சொல்லிருக்கணும் சொந்தக்காரங்க, ஏய் சுப், உன் சொந்தக்காரங்கிட்ட போய் நீ உன் சொந்தக்காரங்க கிட்ட போ, இங்க ஏன் வார அப்படின்னு திட்டிருக்காங்க. ஆமா உன்ன அது போயிடுச்சா. அப்புறமா இன்னொரு நிறைய பேய் கதை இருக்கு சொல்றேன் கேளுங்க. அப்புறமா எங்க ஊர்ல அந்த தோப்பு இருக்கா, ஆமா அந்த தோப்புக்குள்ள ஒரு நாள் என்னாச்சு, ஒரு வயர்மேன் மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அது ரிப்பேர் பண்ண போயிருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான், ரிப்பேர் பண்ண போகிற மெயினை ஆஃப் பண்ணாமல் வேறு மெயினை ஆஃப் பண்ணிட்டான். ஆஃப் பண்ணிவிட்டு இவர் போஸ்ட்டில் ஏறிட்டார். போஸ்ட்டில் ஏறினா கருவாடு மாதிரி தொங்கிட்டு இருக்கான். சாக்கடிச்சு செத்து போயிட்டான். ஊரே கூடிடுச்சு, எல்லோரும் போய் பார்த்தோம். அவனை போய் பார்த்துட்டு அவன் பொண்டாட்டி வந்து அழுகுறா அப்படியே அழுதுட்டு, அப்புறமா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து போலீஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவன் செத்து அவன் பியாயா இருக்கான் பியாயா இருக்கான்னு ஒரே பேச்சு. அந்த தோப்புக்குள்ள போனான். ஆமா, அப்புறம் அந்த பேய் இருக்குல்ல, அவன் அந்த பேய் இருக்குல்ல, அந்த செத்து போன அவன் தான் இன்னொரு அண்ணனுக்குள்ள பூந்துட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த அண்ணன் வந்து அவைய தோட்டத்துக்கு அப்படிதான் கிராஸ் பண்ணி போனோம். போகும்போது அந்த அண்ணன் அதுலேயே ஒரு மாதிரி ஆயிட்டார். என்னன்னு புரியல, அவருக்கு எப்படி அந்த பிரச்சனை வந்ததுன்னே தெரியாது. ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஆகி ஏதோ பேய் பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு, அப்புறமா அந்த அண்ணன் கூட இப்போ இல்லை, அவர் இறந்து போயிட்டார். அப்படி அந்த பேய் காட்டுக்குள்ளே சுத்தும். அதாவது எல்லாத்துக்கும் என்னன்னா, செத்து போயிட்டா அவங்க பேயா வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா செத்து போனவங்க பேயா வராங்களா வரலையான்னு தெரியல. ஆனா நான் பேயா வரத உருவமா அது அலையிறத கொஞ்ச நாளைக்கு பாத்துருக்கிறேன். நான் அதுல இருந்துதான் நான் பேயின்னு ஒண்ணு இருக்குன்னு நம்பியிருக்கேன். ஆனா அந்த பேய்கள்லாம் வந்து செத்து போன ஆவி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஏழாவது வானத்துல இருக்குமா மேல. ஆமா, அப்படி ஏழாவது வானம் இருக்குல்ல, அங்க கடவுள் இருக்காரு. அந்த கடவுள் இங்க கீழே நம்ம வந்துட்டு போலாம். அந்த ஏழாவது வானத்துக்கு மேல நம்ம போக முடியாது, கடவுள்கிட்ட போக முடியாது. அங்க ஒரு பைபிள்லே இருக்கு, செத்து போன்றான் ஒருத்தன் செத்து போயிடுறான், அப்ப அவன் கேக்குறான். அப்ப அந்த இவன் கேக்குறான், பைபிள்ல ஒரு கதை, அந்த லாசர் செத்து போயிடறான்ல, அவன் செத்து ஆபிரகாம் மடியில் இருக்கிறான். இந்த ஐஸ்வர்யவான் செத்து அவன் நரகத்தில் இருக்கிறான். அங்கே வந்து வேதனை படுறான். அப்போ வந்து அவன் சொல்கிறான், அந்த செத்து போனானே அந்த லாசர், அவன் கையால் எனக்கு ஒரு சொட்டு தண்ணி ஊற்ற சொல்லுங்கள் கடவுளன்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் அங்கேருந்து யாரும் இங்கே வர முடியாது, அவன் வந்தது வந்தது தான் மேலே, அவன் கீழே இறங்கி வர முடியாது. அப்போ உனக்கு கீழேயே உனக்கு ஆள் இருக்குது, அவங்கக்கிட்ட வந்து நீ கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கும் மரித்தோர் மரித்தோர் மேலே போகக்கூடாது, கீழே தான் அவங்க வந்து போயிருக்கலாம், மேலே வராதபடிக்கு ஒரு பிளவு இருக்குதான், அந்த பிளவு தான் அடையாளம். அதுக்கு இங்கே தான் நம்ம இருக்கணும், அங்கே கடவுள் இருப்பார், பரிசுத்தவான்கள்லாம் இருப்பார், தேவதூதர்கள்லாம் இருப்பார், இங்கே நம்ம இருக்கிறோம். செத்து போன ஆவி நம்மளுக்கு வந்து நியாய தீர்ப்பு இருக்குது, அதுக்காக அந்த ஆவிங்கெல்லாம் இந்த சைடு தான் இருக்கும்.